வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா, சூப்பரான ஒரு ஆட்டிடியூட் வீடியோ வந்து இன்ஷாட் அப்ளிகேஷனில் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பிளாங்க்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது போயிடும். இப்போ இங்கே கீழே பாருங்கள், கேன் வாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. நான் எகைன் சொன்ன மாதிரி தான், வாட்டர் மார்க் ஸ்க்ரீனில் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ்னு கொடுத்துருங்க, உங்களுக்கு அது போயிடும். இப்போ கீழே பாருங்கள், டியூரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் கீழே பென்சில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் வந்து ஒரு 20 seconds வந்து மேக் பண்ணிவிட்டு 23 seconds வந்து டெம்ப்ளேட் இருக்கும், நீங்கள் 20 seconds நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே எகைன் பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த டெம்ப்ளேட் வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ கரெக்டாக வந்து 4 sides பார்டர் தெரியணும், அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. உங்களுக்கு ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலேயே இருக்கும், அதாவது டெம்ப்ளேட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோஸ் இருக்கும். நீங்கள் அதில் மியூட் பண்ணிடாதீங்க, இல்லை வேறு ஆடியோ வந்து இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இதிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோஸ் வந்து இருக்கும். இப்போ கீழே எகைன் அந்த பிப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபில்டர்னு இருக்கும், ஃபில்டரில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 20 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எப்படி லைட்டாக மூவ் பண்ணுங்கள் வீடியோவை. ஸோ லைட்டாக மூவ் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற அந்த டெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பிளாங்காக வந்து ஷோ ஆகும். அது கரெக்டாக வந்து ஒரு 13 seconds கிட்ட நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வீடியோ வந்து கரெக்டாக வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து எந்த இடத்துல அந்த லிரிக்ஸ் முடியுது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி கூட லைட்டாக மட்டும் ஒரு 0.0 அந்த மாதிரி மைனஸ் அளவுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழே அப்படியே கீழே பாருங்கள், பிப்புன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே செட் ஆகணும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஃபில்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லைட் இல்லை தேவை அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு டிக் ஆப்ஷன் இருக்கும். இப்போ கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 23 seconds டெம்ப்ளேட் இருக்கும், நான் வந்து சும்மா உங்களுக்கு சொல்றதுக்கோசரம் 20 seconds வந்து மேக் பண்ணி காட்டுறேன். இப்போது எகைன் வந்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டு இருக்கும், பிளெண்டில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து இதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ டிக் ஆப்ஷனை எகைன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கரெக்டாக நான் எகைன் சொல்லிடுறேன், அந்த லிரிக்ஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துலேருந்து கொடுத்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணிக்கோங்க. நான் எகைன் சொல்லிடுறேன், ஆடியோ இந்த டெம்ப்ளேட் வீடியோலேயும் இருக்கும், ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன குவாலிட்டியில் உங்களுக்கு வீடியோ தேவையோ அந்த குவாலிட்டியில் வீடியோஸை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு உடனடியாக வரும்.